ஹாய் வணக்கம் நமஸ்தே. இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து நான் உங்களை மத்தியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஓ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இனி பார்த்தீங்கன்னா வந்து பேட்ச் அப்படின்னா வந்து எல்லோரும் வந்து வீட்டில் இருப்பீங்க. இப்போ மோஸ்ட்லி ஆன்லைன் கிளாஸ் எனக்கு ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கோம், உங்களுக்கும் வந்து போயிட்டுருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து எப்போ பார்ப்பீங்கன்னு தெரில. அதனால வந்து ஸோ இன்றைக்கி 10 AM, அதாவது வந்து இப்போ ஒரு வீடியோ, 12 PM வந்து ஒரு வீடியோ, 2 PM ஒரு வீடியோ, 4 PM ஒரு வீடியோ, 5 PM 6 PM தான் வந்து முடியும். அது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து 4 வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வந்து வரப்போகுது. ஸோ எல்லோரும் வந்து மறக்காம நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம வீடியோலாம் வந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஸோ 4 வீடியோவே வந்து இந்த அப்டேட் பற்றி தான் வந்து இருக்க போகுது. ஸோ 4 வீடியோ நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதில் வந்து ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த இந்த இதில் நான் வந்து கொஞ்சம் சொல்லுவேன். அடுத்ததில் வந்து ஸோ அந்த கேரக்டர்லாம் வருது பார்த்திங்கன்னா, புது புது கேரக்டர். ஸோ அதை பற்றி வீடியோ நாளைக்கு, அதாவது வந்து இன்றைக்கி 12 PM வந்து வரும். அதாவது பேரை நான் சொல்கிறேன். ஸோ பேரு, ஸோ அந்த 2 கேரக்டரோட பேரையும் நான் வந்து சொல்கிறேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா வந்து இத்தனை மோடு வரப்போகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோன் வல்ஃப்னு வந்து ஒரு மோடு வரப்போகுது. டே லோன் வல்ஃபை பார்த்துக்கோ. ஸோ லோன் வல்ஃப் ஸோ லோன் வல்ஃபை என்ன பார்த்தீங்கன்னா வந்து சோலோனு ஒரு அர்த்தம் நினைக்கிறேன். அதான் ஸோ 1v1 மோட் மாதிரி ஒன்று வரப்போகுது. வேறு லெவலில் வந்து இருக்க போகுது. ஆனாலும் வந்து டீம்மேட்ஸ் கூட ஆடுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ட்ரிக்கு வேணால் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரே சமயத்தில் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, ட்ரிக் யூஸ் ஆச்சுன்னா நல்லா தான் இருக்கும் சும்மா சொல்கிறதுக்கு. ஓகே, நம்ம அடுத்த அப்டேட்டில் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லி போயிடலாம். ஸோ அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நீ உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ நீங்கள் அதை வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் டீம்மேட்ஸ்கிட்ட. இப்போ வந்து டே எனக்கு க்ளூ ஆல் வேணாம்டா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அங்கேயே வந்து ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் விட்டுருக்காங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த என்ன பார்த்தீங்கன்னா வந்து அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டாப் பெட்டு, டாப் கேரக்டரு, டாப் கன்னுன்னு வந்து இருக்கும். ஸோ ஆனால் அங்கே வந்து இதுக்கு முன்னாடி, ஸோ அது வந்து சும்மா இந்த எஃபெக்ட் மாதிரி ஒன்று வரல, அதில் வந்து ஆனிவர்சரி ரிவார்ட்ஸ்னு வந்து ஒன்று போட்டுருந்தது. அதனால் வந்து இப்போ காமிக் போகிற டாப் பெட்டு, டாப் கேரக்டர் ஒன்று ஆஃபரில் வர 50-50 எனக்கு தெரில, எந்த யூடியூபர்ஸும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். 50-50 சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஃபஸ்ட் அந்த ஆனிவர்சரி ரிவார்ட்ஸ்னு ஒன்று பறந்து வந்துச்சா. அப்போ இங்கே வந்து டாப் பெட்டு, டாப் கேரக்டர் இருந்ததா. ஆனால் அங்கே என்னென்ன காமிச்சாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ டாப் கேரக்டர்னு காமிச்சிட்டு நம்ம தலைவன் அலாக்கை வந்து காமிச்சாங்க. அப்போனா இந்த ஆனிவர்சரிக்கும் வந்து ஒன்று அலாக்கை வந்து எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாவோட வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த 199 டைமண்ட்ஸு, 99 டைமண்ட்ஸ், அதாவது அந்த 100 டைமண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தது ஏதாவது ஒரு ஆஃபரில் வந்து விட அதிக வச்சா வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் ஒரு கெஸ்ட்டு தான், மோஸ்ட்லி வந்து விடுவாங்க அந்த மாதிரி. ஏன்னா இப்போ போன ஆனிவர்சரி கூட அந்த மாதிரி விட்டாங்க, 199 டைமண்ட்ஸுக்கு. ஸோ இந்த ஆனிவர்சரிக்கும் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி விடலாம், மேபி அது வந்து சொல்லிக்கலாம். ஃப்ரீயாக வந்து விட மோஸ்ட்லி வாய்ப்பு இல்லை. ஸோ அடுத்து நம்ம தலைவன் வந்து கீரன் நான் சொல்கிறேன். ஸோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. 850 சப்ஸ் அடிக்க போகிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்து செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி வந்து என்ன லைவ் போடலாம், 4 மணி வந்து வீடியோ அப்லோட் பண்ண உடனே நான் வந்து மோஸ்ட்லி லைவ் தான் போட்டுட்ருப்பேன். ஓகே, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து டாப் பெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் வேகரை வந்து காமிச்சா, வேகரெல்லாம் வேறு யார் இருக்க போகுது. ஸோ டாப் பெட்டு வேகரை வந்து ஓசியில் தர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நிறைய யூடியூபர்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க, நான் பார்த்து தான் சொல்கிறேன். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, இவங்களும் ஃப்ரீ ஃபயரில் வந்து அவார்டுன்னு சொன்னாங்க. ஆனால் இது வந்து அது முன்னாடி ஆனிவர்சரி அவார்ட்ஸ்னு வந்துச்சு. ஸோ நமக்கு கூட வந்து அது அவார்டான ரிவார்டாக கூட இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட்டாக அந்த டாப் கன்னில் MP5D தான் இருந்தது, அது வேறு விஷயம். ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன், எந்த யூடியூபர் வந்து சொன்னதில்லை, சும்மா வந்து அந்த இந்த கேரக்டர் இந்த இது வந்து ஒரு. ஆனால் இந்த வருஷம் அந்த அலாக் அவர் யூஸ் பண்ணலை, அது வேறு விஷயம். க்ரோனோ தான் யூஸ் பண்ணாங்க, க்ரோனோ ஹூக்காங்கு. எதுக்கு எப்படி அலாக் வந்துச்சு தரல, விடுங்க. ஓகே, இப்போ தீங்கன்னா வேகர் வந்து ஃப்ரீயாக வர வாய்ப்பு கம்மி. இது வந்து நான் சொல்கிறது, யூடியூபர் இன்னும் வந்து சொல்ல இல்லை. ஆனிவர்சரி அவார்டுன்னு சொல்லிட்டு சும்மா அடிச்சு விட்டுருக்கலாம், வீடியோட டைம் இன்க்ரீஸ் பண்ணுறது கூட விட்டுருக்கலாம். ஆனால் நம்மளாம் வந்து இப்படி போட்டால் தான் நம்ம வீடியோட டைம் இன்க்ரீஸ். ஓகே 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 ஓகே, அதான் ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து புது கன் வந்து வரப்போகுது. இந்த கன் பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஸ்குவாட்ல வந்து 1700 காயின்ஸ் இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 1700 காயின்ஸு ஒன்று ஆகுக்கு பதிலாக வரும்னு சொல்கிறாங்க. இல்லைனா வந்து வேறு ஏதாவது 1700 காயின்ஸில் இருக்கிறத தூக்கிட்டு ஏதாவது வந்து ஒரு இந்த கன் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ AC-90-80. ஸோ இது இதோட டைப் பார்த்திங்கன்னா வந்து மார்க்ஸ்மேன் ரைஃபிள். இதோட டேமேஜ் இதோட கேம் பிளே வீடியோ வந்து கூடிய விரைவில் நம்ம சேனலில் வந்து வரும். அதாவது வந்து 2 PM வீடியோ வந்து வர அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காம நீங்கள் வந்து அதுவும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டுமென்ற தாழ்மையுடன் கேட்டு படுகிறது. ஓகேவா? ஓகே. ஸோ வேறு லெவலில் வந்து இருந்திருக்கோம் நினைக்கிறேன் இந்த அப்டேட் வீடியோ. இது வரைக்கும் ஸோ பார்க்கலாம், லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமென்ற தாழ்மையுடன் கேட்டு படுகிறது அப்டேட் வீடியோனால். இன்றைக்கி வந்து என்ன லைவ் வந்து போடலாம், நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது வந்து கெளியை தொடர்ந்து அயாட்டோ வந்தது. அயாட்டோவை தொடர்ந்து ஆண்ட்ராய்டு லைட் வந்தது. ஆண்ட்ராய்டு லைட்டை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு மோக்கோ லைட் வந்து வந்திருக்கு. ஸோ இதோட பவரை வந்து
வழக்கமாக காமிக்கிற அதாவது நம்ம வந்து ஒரு இனிமையை வந்து காமிச்சனா வழக்கமாக காமிக்கிறத கொஞ்சம் அதிகமாக வந்து காமிப்போமா டெய் இதெல்லாம் ஒரு அழகு வேணாம் எனக்கு பேரண்ணே தலைன்னு சொல்கிற பாருங்க கிளி வேணாம் ஹையாட்டை வேணாம் என் தலைவன் அடாமே படம் கொண்டு வரீங்க எலைட்டில் எலைட் அடாமல் எங்களுக்கு வேணும் ஹேஷ்டாக் எலைட் அடாம் இந்த சடிஸ் என்ன நம்ம தலைவன் அடாமல் மறந்துட்டீங்களா முதல் முதல்ல வந்து கேரக்டரா படா படா ப்ரோ பிளேயர் ஸ்கில் ஸ்டார்ட்டே அன்லாக் பண்ணுவோடா நான் அதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் படா படா ப்ரோ பிளேயரில் அடாமு அவனோட ப்ரோ பிளேஸை உனக்கு தரல எப்போ எலைட்டை அடாமனு ஒன்று வரும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி விட்டாலும் விடுங்கடா விடுங்கடா பழைய பழைய கேரக்டர்ஸ்லாம் ஒரு ஒரு அப்டேட்ல வந்து விட்டுட்டுருக்கீங்களா அந்த மாதிரி இந்த அப்டேட்லேயும் தொடர்ந்து நம்ம தலைவன் அதாவது அடுத்த ஓபி 30 அப்டேட்டில் நம்ம தலைவன் உன் தலைவன் உன் படா படா ப்ரோ பிளேயராகிய படா படா ப்ரோ பிளேயர் அடாமை நீ வந்து டிஜி அடாம்னு கூட மாற்றுங்க டிஜி அடாம்னு அடுத்த முறை விடுங்க எலைட்டு இது மாதிரி ஆண்ட்ரோ தி ஃபயர் பேர் என்ன ஹயாட்டோ தி ஃபயர் பண்ணு விட்டிங்களா அந்த மாதிரி டிஜி அடாம்னு விடுங்க அதுதான் ஏவா அடாம் ஃபேன் சரிங்களா சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஹேஷ்டாக் எலைட் அடாம் இந்த சடிக்கு அதாவது ஹேஷ்டாக் டிஜி அடாம் இந்த சடிக்கு அந்த மாதிரி பேரை விட்டு விடுங்கடா பை அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து ஒரு படா படா ப்ரோ பிளேயர்ஸ்னு நம்ம கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும் ஓகே இந்த கேரக்டரோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த சிக்ஸ் பேக்ஸ் மண்டே பார்த்தீங்கன்னா வந்து அதோட கேரக்டரோட பண்டில் ஸோ அந்த கேரக்டரோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிமிட்ரி வேகாஸ் தான் இந்த லாஸ் வேகாஸ் மாதிரி இருக்குது பாருங்க இந்த பேர் டிமிட்ரி வேகாஸ்னு வந்து அதோட பேர் வந்து அதான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திவா ப்ரோ தான் வந்து இந்த கேரக்டராக வந்து ஒரு மாதிரி இருக்காது அதாவது வந்து திவா ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பான்சர் ஆஃப் தி ஃப்ரீ ஃபயராக மாறிட்டார் என்ன திவா ப்ரோ கேரக்டராக வரீங்க எவ்வளோ மில்லியன் டாலர்ஸ் இருந்தீங்க கொஞ்சம் நமக்கு வந்து சொல்கிறது ஸோ இந்த கேரக்டரோட பேர் பார்த்தீங்கன்னா அந்த திவா ப்ரோ அவர் வந்து ஒரு பெரிய மியூசிஷியனா அதான் வந்து திவா ப்ரோ தான் வந்து இந்த கேரக்டர்னு சொல்லிக்கிறவங்க பெருமையாக இருக்கு நான் திவா ப்ரோ இந்த கேரக்டர் வந்து திவா ப்ரோவே இந்த கேரக்டர் வந்து நான் இந்த ஆனால் அது வந்து THIWA ஆனால் வந்து நம்ம திவா ப்ரோட பேர் வந்து DIWA அதான் டிஃப்ரென்ஸ் ஆனால் திவா திவா தான் நான் ஓத்துக்கோங்கப்பா திவா ப்ரோவா ஒரு கேரக்டராக வந்துட்டார் ஓகே அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கில்டு வந்து நான் ஸோ நான் வந்து அந்த வீடியோ வந்து போட்டேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வியூஸ் போகாது அது எனக்கு நல்லா தெரியும் அப்படியே வீடியோக்கு வியூஸ் போனதில்லை அந்த நம்பிக்கை நான் சொல்கிறேன் ஓகே ஓகே ஸோ கேட்டிங்கன்னா வந்து நம்ம கில்டு யாராவது வந்து ஜாயின் பண்ணணும்னு வச்சிங்கன்னா வந்து மறக்காமல் நீங்கள் வந்து என்ன நீங்கள் வந்து டெலகிராமில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் லெவல் 2 கில்டு இப்போ தான் வந்து போச்சு மறக்காமல் நீங்கள் வந்து காண்டாக்ட் செய்யவும் என்னை டெலகிராமில் அதாவது இந்த குரூப்பு இந்த இதில் வந்து இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 2 3 பேர் நாங்கள் வந்து டோர்னமெண்ட் போகும்போது நாங்கள் வந்து உங்களை நாங்கள் வந்து கூப்பிடுவோம் ஸோ அதுவும் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ வர மாதிரி தான் நீ வேணா ஸோ கில்ட் ஐடி நான் வந்து தர வரும்மா நீங்கள் வந்து டெலகிராமில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு 1 month நீங்கள் வந்து பேரை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணியாகணும் ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 month நீங்கள் வந்து கில்டில் இருப்பீங்க ஆனால் வந்து ஒன் மந்த் நீங்கள் வந்து 1 month நீங்கள் வந்து நீங்கள் வந்து நேம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு வெறும் ரூம் கார்டுக்கு மட்டும் வந்துட்டு போனீங்கன்னா அதனால் வந்து அந்த 1 month நம்ம வந்து கேன்சல் பண்ணுற நிலைமையை வந்து ஆகிவிடும் என்று தெரிவிக்கப்படுகிறது ஸோ மறக்காம நீங்கள் வந்து டெலகிராம் சுக்கியில் டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் கொடுக்குற வந்தவொடனே எனக்கு வந்தவொடனே வந்து அட்டு போட்டு ஸோ மோஹித் தம்பி வி அப்படி ஏதோ வச்சுருவோம் மோஹித் தம்பி 07 ஏதோ அப்படி ஏதோ ஒன்று வச்சுருப்பேன் அப்போ என்னை நீங்கள் வந்து டாக் பண்ணிட்டு ப்ரோ ஐ வாண்ட் டு ஜாயின் யுவர் கில்டு வந்து போட்டு நானே வந்து உங்களுக்கு நான் வந்து ப்ரைவேட் மெசேஜ் நான் வந்து அனுப்புவேன் ஸோ நான் வந்து எப்படி எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது நான் வந்து சொல்லுவேன் ஸோ நம்ம கில்டுக்கு வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணுறதுன்னு ஸோ ஈஸி ஸ்டெப்ஸ் தான் ஸோ நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து ஈஸியாக கில்டுக்கு வந்துடலாம் இந்த அப்டேட் வீடியோ யூஸ் போகாது அதனால் நான் வந்து இப்போ சொல்லிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பேர் பார்க்க போகிறதில்ல ஏன்னா அவ்வளோ பேர் ஒன்று என்ன சொல்ல போகிறதில்ல ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு இன்சான் ஒரு இன்சான் வந்து ரொம்ப சோ பாய் சர்த்து வீடியோ பார்க்க மாதிரி டாட்டா பாய் பாய் சி யூ லேட்டர்